புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 2068, பக்கம் 127. தலைப்பு: சாலமோனின் பாவங்கள். ஆதார வசனப்பகுதி: 1 ராஜாக்கள் 11:4-13. ஆதார வசனம்: 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். சாலமோனுடைய வீழ்ச்சி பற்றின கவலைக்கிடமான பாடத்திலிருந்து ஜீவியத்தினை ஞானமாக தேவனுக்கு இசைவான நிலைமையில் துவங்கிடுவது மாத்திரம் முக்கியமானதாயிராமல் அதனை அப்படியே தொடர்வதும் அப்படியே முடித்து கொள்ளுவதும் அவசியமானதாக காணப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். ஜீவியத்தின் சோதனைகளும் பரீட்சைகளும் வாலிபர்கள் மீது மாத்திரம் கடந்து வராமல் நாமும் ஜீவியத்தில் வளர்ந்து காணப்படுகையில் நம்மீதும் பலமான சோதனைகள் வர வாய்ப்புள்ளது மற்றும் இவைகளுக்காக நன்கு நாம் துவங்கின குணலட்சணத்தினை வளர்த்தி விருத்தியாக்கி அனுபவங்களினாலும் சகிப்புத்தன்மையினாலும் வலுப்படுத்திடும் ஆயத்தம் அவசியமாகும். நாம் கற்றுக்கொள்ளும் மற்றொரு பாடம் திருமணம் பற்றியதாகும். மற்றும் விவாகம் கனமுள்ளதாக இருப்பினும் அது கர்த்தருக்குள்ளாக மாத்திரம் காணப்பட வேண்டும் என்ற அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளுக்கு முழு இசைவாய் காணப்படுகின்றது. இந்த அறிவுரையினை அலட்சியம் பண்ணியுள்ள யார் ஒருவனும் தன் அலட்சியத்தை குறித்து வருந்துகிறவனாய் இருப்பான் அல்லது இதன் காரணமாய் மிகவும் வழி தவறி போனவனாகி தேவ பக்தியின் நின்றுள்ள தன் வீழ்ச்சியினை உணர முடியாதவனாய் இருப்பான். தேவையின் போது உதவி செய்யும் கிருபை உண்டு என்ற கர்த்தருடைய வாக்கு தத்தத்தினை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றிருந்தாலும் வெளியிலிருந்து வரும் சோதனைகளுக்குள் அவன் தானாய் சிக்கிக்கொள்வது ஒரு பக்கம் இருக்க, அவனது சொந்த அவயங்களிலேயே எதிர்த்து போராடுவதற்குரிய நிறைய கீழான சுபாவங்களை உடையவனாய் இருப்பான். ஒருவேளை கர்த்தருடைய அறிவுரையை அசட்டை பண்ணி கர்த்தருக்குள் இல்லாத ஒரு கணவனையோ அல்லது மனைவியையோ விவாகம் பண்ணி ஒருவன் கூடுதலான கீழான பாவங்களினால் தன்னை சூழ பண்ணிடுவானானால் தேவனுடைய ராஜ்யத்தினை பிரதானமாய் நாடாமல் பரத்திற்கடுத்தவைகள் மீது தன் கவனத்தை வைக்காமல் பூமிக்கடுத்தவைகள் மீது கவனம் வைத்தானானால் அவன் இவைகள் தனக்கு மிகவும் பாதகமாய் இருப்பதை நிச்சயமாய் கண்டுகொள்ளுவான். அதாவது இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கும் திவ்ய வாக்குத்தத்தங்களுக்கும் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கும் அந்நியர்களாய் காணப்பட்ட அந்நிய ஸ்திரீகளை மனைவியாக்கி கொண்ட சாலமோனுக்கு பாதகமாய் இருந்தது போல பாதகமாய் இருப்பதை கண்டுகொள்ளுவான். ஆமேன்.